ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதீஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 92nd டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எப்பயும் போல் என்னோடய வெயிட் என்ன பார்த்துடலாம் வாங்க. ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்ததுனால கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி காமிக்கும். அடுத்து நம்ம சாப்பாடு எடுத்தோம் அப்படின்னா அந்த 300 கிராமும் கூடிரும். அது நார்மல் தான். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது ஃபேட் லாஸ் சூப்பராக இருக்கும். சரி வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது எப்பயும் போல் நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். நல்லா வார்மாக எவ்வளோ சூடாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சூடாக எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன். என்னன்னா இப்போ வர்ற பயிர்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் முளைக்கட்டுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து டக்குன்னு வந்து கெட்டு போயிருதுக்கா அப்படின்றீங்க. முளைக்கட்டின பயிர்கள் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். ஒரு பயிருக்கு ஒரு பயிர் நெருக்கமாக இருக்கக்கூடாது. நல்லா மூச்சு காற்று வாங்குற மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா முளைக்கட்டும். இது நேற்று ராத்திரி ஊற வச்சா நான் அந்தளவுக்கு முளைக்கட்டில் சாயந்தரம் தான் எடுத்து ஃப்ரிஜ்கில் வச்சுருவான். பாதி முளைக்கட்டி இருக்குது, பாதி முளைக்கட்டில். பயிர்கள் வந்து ஹைப்ரிட்டும் சேர்ந்துருக்கா என்னன்னு தெரியல, சரியாக முளைக்கட்டில். அதனால் முளைக்கட்டின பயிர்கள் வந்து ஒரு வாரம் தான், ஒரு வாரம்னு நான் ஒரு 5 நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஸ்கின் க்ளோவிங்க்கு, வெயிட் லாஸ்க்கு, ஹெல்த்துக்கு, எல்லாத்துக்குமே முளைக்கட்டின பயிர்கள் டெய்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ மற்ற பயிர்கள் முளைக்கட்டுறத விட பச்சை பயிர் முளைக்கட்டுறது கொஞ்சம் ஈஸி. வெறுமனை வாயில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது. இன்னொன்று இதில் தான் ப்ரோட்டீன் கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னி கொஞ்சம் முளைக்கட்டு தான் விட போகிறேன் நான். இது மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவேன். கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா காட்டன் கிளாத்தாக போட்டு இது பண்ணிக்கிறது. காலையில் மணி வந்து 8 ஆகுது, கொஞ்சம் பசிக்குது. அதனால் ஃபஸ்ட்டே என்ன பண்ணி, பாதாம் பருப்பு ஊற வச்சது 1-5, அதுக்கப்புறம் அத்திப்பழம் ஊற வச்சது 1. எப்பயும் போல் கருப்பு உலர்ந்த திராட்சை 10 தான் எடுத்துருக்கேன். ஸோ பசிச்சா இதை நான் முன்னாடியே எடுத்துருவேன், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியேவும். 2வது இருக்கிறது ஊற வச்ச நட்ஸ் தான். காலையில் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 8:25. 3 இட்லி 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு, அது 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். பட்டாணி வந்து மஞ்சள் பட்டாணி போட்டு குழம்பு வச்சுருக்கேன். காலையில் டிஃபனாக எடுக்கிறது வந்து இட்லியும் பட்டாணி குழம்பும் தான். காலையில் மணி 10:30 ஆகுது. ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வந்து பச்சை வாழைப்பழம் தான் எடுக்கிறேன். பச்சை வாழைப்பழம் 2 சேர்ந்து 100 கிராம் இருக்குது. தோலோட வெயிட் போட்டால் 100 கிராம் இருக்குது. சில சேர்ந்து ரொம்ப பசிச்சா தோலை உரிச்சிட்டு 3 வாழைப்பழமாக 100 கிராம் போட்டு எடுத்துக்குவேன். ஆக்சுவலாக வெயிட் பார்க்கும்போது தோலோட தான் வெயிட் பார்க்கணும் அப்படின்பாங்க. நான் இன்றைக்கி தோலோட தான் பார்த்துருக்கேன். 100 கிராம் இருக்குது பச்சை வாழைப்பழம். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12:30 ஆகுது. சாதம் 120 கிராம் வந்து சாதம் இருக்குது. அதுக்கப்புறம் குழம்பு வந்து பட்டாணி குழம்பு 50 கிராம் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கல. 100 கிராம் வந்து அவரைக்காய் பொரியல் எடுத்திருக்கேன், பாசி பருப்பு அவரைக்காய் போட்டு பொரியல். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வேக வச்சு லைட்டாக வந்து மிளகா பொடியும் இட்லி பொடியும் போட்டு பொறுப்பேன் நான். முருங்கைக்காய் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு ஆம்லேட் எடுத்திருக்கேன். ஸோ மதியான சாப்பாடு அப்படின்றது இதுதான். 14th வீக்கோட ஃபஸ்ட்டு டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 13 வாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் இல்லை, இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்குது. 8 நாளை கூட நம்ம விடக்கூடாது. அந்த 8 நாளில் கூட நம்ம 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணலாம். ப்ராப்பரான கலோரி டிஃபிஷியஸில் எடுக்கும்போதும் சரி, நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போதும் 8 நாள் அப்படின்றது சும்மா கிடையாது. கண்டிப்பாக நம்ம 1 கிலோ வரைக்கும் குறைக்கலாம், 2 கிலோ வரைக்கும் குறைக்கலாம். ஆனால் ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாருமே ஃபெஸ்டிவல் மூடில் இருப்பீங்க, அப்படின்ற போது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும். பட் இப்போ குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஃபெஸ்டிவலில் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதனால வச்சுக்கிட்டு வெயிட் லாஸை விட்டுறாதீங்க, டெய்லி எக்ஸசைஸையும் விட்டுறாதீங்க. மற்ற நாளை வெறியாக ஃபாலோ பண்ணால் தான் டயட்டை ஃபங்க்ஷன் அன்றைக்கி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அதை நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மெயினாக ஒன்று சொல்ல வேண்டியது, சஷ்டி விரதத்தை பற்றி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதில் வந்து நவம்பர் 4 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் வந்து நவம்பர் 5 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றீங்க. கிடையவே கிடையாது. கன்ஃபார்மாக நான் அடித்து சொல்கிறேன், நவம்பர் 4 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே வந்து திருச்செந்தூர்லேருந்து வந்துடும். திருச்செந்தூர்லேருந்து எங்களுக்கு பிரசாதம் எல்லாமே அப்பா வந்து வருஷம் வருஷம் அங்கே கோயில் குருக்கள்லேருந்து எல்லாம் தெரியும், சாமி கும்பிடுவோம். அதனால் எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்து திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் கோயில் சைட்டே இருக்குது. நான் போன வருஷம் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அந்த திருச்செந்தூர் கோயில் பாத்தியப்பட்ட யூடியூப் சேனலே இருக்குது. அதுலேயுமே அவங்க வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு அலங்காரமும் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நவம்பர் 4 தான் சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது, நவம்பர் 5 கிடையாது. நவம்பர் 10 திருக்கல்யாணம், அதுலேருந்து 6 நாள் தள்ளிக்கோங்க. கரெக்டாக நவம்பர் 4 தான் ஆக, நவம்பர் 4 தான் நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். தீபாவளி அன்னைக்கு தான், வேறு வழி கிடையாது. குழப்பிக்க வேண்டாம் யாருமே. கரெக்டாக நவம்பர் 4 தான் சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. சரி வாங்க, இன்னைக்குரிய அப்பர் பாடி எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 14th வீக்கோட ஃபஸ்ட்டு டே வந்து அப்பர் பாடி இல்லையா. எப்பயுமே வார்ம் அப் பண்ணிக்கோங்க. 5-10 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பர் பாடி எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எப்பயும் போல் 15 எக்ஸசைஸ் தான். கவுண்டிங் வந்து மாற வேண்டாம், இந்த கவுண்டிங்லேயே பண்ணிக்கலாம். இல்லை இதை விட என்னால் கூட கவுண்டிங் பண்ண முடியுது அப்படின்றவங்களும் கூட கவுண்டிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணுவேன், 1.5 மணி நேரம் ஆகிடும்.
ஒரு 1:45 இதுகூட சேர்ந்து நம்ம யோகாவும் மிங்கில் பண்ணி சேரலாம். செஞ்சிட்டு இருக்கும்போது இல்லை ஸ்டார்டிங்லேயோ இல்லை எண்டிங்லேயோ நீங்கள் சூரிய நமஸ்காரம் 1 தடவை 2 தடவை அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிரும். நான் வந்து சூரிய நமஸ்காரம் ஒரு சில சமயம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சோம்பேறித்தனமாக ஃபீல் எக்ஸசைஸ் பண்ண ஃபீல் ஆச்சு அப்படின்ற போது என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங்கில் 3 டைம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன், முடிக்க போகும்போது 3 டைம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்குவேன். அந்த சூரிய நமஸ்காரம் ஃபுல் செட்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் சூரிய நமஸ்காரமும் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி யோகாவோட ஒரு ப்ராப்பரான ரொம்ப யோகா வீடியோ போடலை, மொத்தமே 3 வீடியோ தான் போட்டிருப்பேன். ரொம்ப சிம்பிளான யோகா வீடியோ தான், அதோட கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், பார்த்துக்கோங்க. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுக்கு அப்டமனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும், நம்ம பாடி ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் மூலியமாக மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டு வர முடியும். அதை நான் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் பிளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஜம்பிங் ஜாக் 60 செகண்டும் ரன்னிங் இன் பிளேஸ் 60 செகண்டுக்கும் ரெண்டும் கண்டினியூவாக சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டுக்கு கேப் விட்டுக்கோங்க. இது வந்து 3 செட்டு பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ஃப்ரண்ட் ரைஸ். நான் வந்து ஸ்குவாட்டோட சேர்ந்து ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் கவுண்டிங் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 2 செட்டாக பண்ணால் 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸஸ் அண்டு லேட்டர் ரைசஸ். ஸோ லங்ஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பண்ணும்போது நம்ம லங்ஸ் பொசிஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கைகளை ஸ்ட்ரைட்டாக வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் எக்ஸசைஸ் டெத் லீஃப். டெத் லீஃபோட கவுண்டிங்கும் நீங்கள் 2 செட்டு பண்ணால் 30 கவுண்டிங்களாக பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல் பண்ணணும், ஷோல்டர் ப்ரெஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுங்கள். டெட் லீஃப் இது அப்பர் பாடி கூடியது அப்படின்றதுனால ஷோல்டர் ப்ரெஸ் வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பர்பீஸ். பர்பீஸ் ஜம்ப் பண்ணி தான் பண்ணணும், மறந்துடாதீங்க. இதோட கவுண்டிங் வந்து 20, 18, 16 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஜம்ப் பண்ண முடியல, இல்லை எனக்கு பேக் பெயின் வருது, இல்லை பிடிச்சிக்குது அப்படின்றவங்க நார்மலாக பண்ணலாம். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் பைசப் கர். இதோட கவுனிங் 30 கவுனிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுனிங்கில் 3 செட்டு பண்ணலாம். ஸோ பைசப் கர் பண்ணும்போது உங்கள் பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் மட்டும்தான் எல்போலேருந்து கீழே கையிலேருந்து அப்படி மேலே கொண்டு வரணும். செவன்த் எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸ் கவுண்டிங்கும் 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரே தம்பிள்ஸாக 5 கேஜி வச்சு 2 கையும் வச்சு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன தம்பிள்ஸ் வச்சுருக்கீங்க, 2 கிலோ தம்பிள்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஈச் சைடு தனித்தனியாகவும் பண்ணலாம். ஸோ ட்ரைசப்க்கு கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எயித் எக்ஸசைஸ் வால் புஷ்அப் அண்டு பஞ்சஸ். வால் புஷ்அப் 15 கவுண்டிங்கும் பஞ்சஸ் 15 கவுண்டிங்லையும் 2 சேர்த்து 30 பண்ணுங்கள். 2 எக்ஸசைஸ் சேர்ந்து பண்ணணும், உடலை கேப் போடாதீங்க. அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. நைன்த் எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ் இதுதான் 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணுங்கள். டென்த் எக்ஸசைஸ் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன். இதுவும் உங்கள் ஷோல்டருக்கு நேராக உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக கைகளை வச்சு எல் ஷேப்பில் வச்சு ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். இதோட கவுண்டிங்கும் அதே மாதிரி தான், 2 செட்டு பண்ணால் 30 பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணீங்க அப்படின்னா 15, 12, 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். லெவன்த் எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் அண்டு லேட்டர் ரைஸ். ஃப்ரண்ட்டில் ரைஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து திருப்பி சைடில் கீழே இறக்கி சைட்லேருந்து மேலே தூக்கி திருப்பி ஃப்ரண்ட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு கவுண்டிங் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். ஸோ ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது ஒரு கவுண்டிங், அதை நான் வச்சுட்டு பண்ணுங்கள். டுவெல்த் எக்ஸசைஸ் பெண்டு ஓவர் செஸ்ட் ப்ளை ப்ளஸ் செஸ்ட் ப்ரெஸ். 2 15 15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணலாம். ஆர்ம் சர்க்கிள் நான் 5 கேஜி வெயிட் வச்சு பண்ணுறேன். கூட வச்சு பண்ணால் கூட பண்ணிக்கலாம், 10 கேஜி வரைக்கும் வச்சு பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் சர்க்கிள் செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேக்கில் இருக்க அந்த ஃபேக்டும் நல்லா குறையும். 14th எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ரோ ப்ளஸ் ட்ரைசப் கிக் பேக். தம்பிள்ஸ் ரோவும் ட்ரைசப் கிக் பேக், இந்த ட்ரைசப் ரெண்டுமே வந்து பெண்ட் ஓவர் பொசிஷனில் தான் பண்ண போகிறோம். இதுவுமே 15 15 கவுண்டிங்கில் 2 சேர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டே கேப் போட்டுக்கோங்க. 15th எக்ஸசைஸ் அப்ரைட் ரோ. இது வந்து நான் வெயிட் வந்து 2.5 கிலோ தான் வச்சுருக்கேன். வச்சு பண்ணும்போது உங்கள் கைகளை கரெக்டாக தொடையில் வச்சு நேராக உங்கள் செஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வர்றதா. உங்கள் கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல் ஷேப்பில் கொண்டு வரணும், அதை மறக்காமல் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணுறது 30 கவுண்டிங்கில் பண்ணலாம். 15, 12, 10 கவுண்டிங்கில் கூட பண்ணிக்கலாம். எப்பயும் போல லாஸ்டா முடிக்கும் போது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க், எல்போ பிளாங்க், கோப்ரா போஸ் பிளஸ் பாலாசனா. ஃபர்ஸ்ட் செட்ல பண்ணும்போது 60 செகண்டுக்கு பண்ணுங்க, ரெண்டாவது செட்ல வந்து 45 செகண்டுக்கு, மூணாவது செட்ல வந்து 30 செகண்டுக்கு பண்ணுங்க. கூல் டவுன் அப்படின்றது மறந்துடாதீங்க. 5 to 10 minutes கண்டிப்பா கூல் டவுன் பண்ணணும். அப்பர் பாடி தானே, ரொம்ப லேசா தான் ஃபீல் பண்றேன், எனக்கு வந்து அந்த அளவுக்கு டயர்டா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் தம்பிள்ஸ் வச்சு பண்ணிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல 2 கிலோ வச்சு தான் பண்ணுனேன். ஆர்வ கோளாறுல அதிகமா பண்ணிட்டு இந்த கை வந்து தூக்கம் இல்லை இறக்கம் இல்லை, மெயினா கை இங்கனக்குள்ள இந்த இடம் செம்ம பெயினாக இருந்தது. இந்த 2 இடத்துலையும் செம்ம பெயின். நம்ம தான் ரொம்ப பண்ணுவோமே அப்படின்னு நினப்போம். இருந்தாலுமே என்னென்ன பெயின் இருக்க தான் செய்யும், வலி வரும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் கூல் டவுன் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் குறைய ஆரம்பிக்கும். அதை நான் வச்சுக்கோங்க.
ஈவினிங் மணி வந்து 5 ஆகுது. கொஞ்சம் மழை பெய்யுது சென்னையில். ஒரு 2-3 நாளைக்கு மழை இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மழை பெய்யுது அப்படின்னே தெரியல, அதனால் பிளாக் காஃபி தான் எடுத்திருக்கேன். பிளாக் காஃபி எப்பயும் போல் கொஞ்சமாக இஞ்சி 3 போட்டு தண்ணியில் குவிச்சு கொஞ்சம் 1/4 டீஸ்பூனுக்கு பிளாக் காஃபி பவுடர் போட்டுட்டு குடிக்க போகும்போது 2 டிராப் வந்து எலுமிச்சம்பழம் ஊற்றுவேன். சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். 2 டிராப் தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றுனாலும் ஒரு மாதிரி தகட்டிடும். அதனால் 1 சொட்டு இல்லைனா 2 சொட்டு அதுக்கு மேலே ஊற்றே ஊற்றிடாதீங்க எலுமிச்சம்பழம். ஸோ மழை பெஞ்சால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பொறிச்ச பலகாரங்கள் ரொம்ப எடுத்திங்கன்னா அப்புறம் வெயிட் லாஸ் இருக்காது. நைட்டு டிஃபன் எடுக்கிற டைம் 7 ஆகுது. தோசை அப்படின்றது என்னென்னா வெள்ளைச்சோளம் இருக்கும் இல்லையா, குட்டியாக சோளம், அந்த சோள தோசை தான். இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ சோள தோசை வந்து 100 கிராம் கிட்ட 2 தோசை எடுத்துக்கிறேன். குழம்பு அப்படின்றது பட்டாணி குழம்பு 50 கிராம் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து இட்லி பொடி எடுத்திருக்கேன். ஸோ இட்லி பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன், எண்ணெய் ஊற்றாமே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் அப்படியே இந்த குழம்போடு சேர்ந்து சுட்டு சாப்பிட்டுக்குவேன். ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்கிறது சோள தோசையும் பட்டாணி குழம்பு தான் எடுக்கிறேன். கடைசியாக எடுக்கிறது 8:30 ஃபேட் கட்டி ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஸோ எப்போயுமே நான் ஃபேட் கட்டி ட்ரிங்க் எடுத்துக்குவேன். கருஞ்சீரக ட்ரிங்க் தான் இது, வந்து இர்ரெகுலர் பிரியக்கூடிய ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். தனியாகவும் வீடியோ இருக்குது, இந்த விளாக்லேயும் போட்டிருக்கேன். இருந்தாலும் திரும்ப இதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டயட் ப்ராப்பராக டயட் இருக்கணும் அப்படின்னு என்னென்ன வீடியோ தேவை அப்படின்றது ஃபுட்டு முதற்கொண்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்க உங்களுக்கு பெரிய லிங்காக நிறைய வீடியோ தெரியும், என்னென்னா அது எல்லாமே டயட்டுக்கு தேவையான வீடியோக்கள் தான். ஒரு தடவை பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம்.